அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிட்டு மோனோ இதை யூஸ் பண்ணும்பொழுது என்ன மாதிரி சப்வூஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரும் அப்புறமேட்டு இந்த போர்டோட கனெக்ஷன் டீட்டெயிலும். இந்த மாதிரி போர்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு சப்வூஃபர்ஸ் வந்து எத்தனை ஓம்ஸில் யூஸ் பண்ணலாம், எத்தனை வாட்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளோட ஜிபி ஆடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம உடனுக்கு ஒன்று போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போதைக்கு ஃபோர் ஃபெட்டு மாஸ்ஃபெட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெகுலராக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. கடைகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ரன் ஆகிறது டிரான்சிஸ்டரு மாஸ்ஃபெட்டு. முன்னாடி எஸ்டிகே நல்லா இருந்துச்சு, எஸ்டிகே வந்து இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இந்த ஃபோர் ஃபெட்டு மாஸ்ஃபெட்டில் வந்து ஃபோர் ஃபெட்டு மாஸ்ஃபெட்டு அதில் வந்து மாஸ்ஃபெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஆர்எஃப் 150, 250, 540 இதெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது உண்டு. டிரான்சிஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா காமனாகவே அதிகமாக யூஸ் பண்ணுறது 5200, 1943 இல்லைன்னா 5200, இல்லை 4 போட்டிருக்கோம். இந்த மாதிரி இருக்கிற போர்டுகளில் நம்ம வந்து 24 வோல்ட்லேருந்து 30 வோல்ட் வரைக்கும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி 24 வோல்ட்டில் நம்ம ஆம்ப்ளிஃபையர் செய்கிறோம், 24 வோல்ட்டு 8 ஆம்பியர் 5 ஆம்பியரில் கூட செய்வாங்க, 8 ஆம்பியர் 10 ஆம்பியரில் கூட செய்வாங்க. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது என்ன மாதிரி சப்வூஃபர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் டபுள் மேக்னெட் உள்ள 15 சப்வூஃபர். இப்போ டபுள் மேக்னெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன வருது, மேக்னெட்ஸு, ஹெச்எக்ஸு, புல்ஸ்டோனு. பயனியர்லலாம் 15 டபுள் மேக்னெட் வந்து அவைலபிள் இல்லை, சிங்கிள் மேக்னெட்லேயும் அவைலபிள் இல்லை எனக்கு தெரிஞ்சு. எங்கேயும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி சப்வூஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதில் சிங்கிள் மேக்னெட்டு கூட 12 யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் மேக்னெட்டு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு கரெக்டானதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 200 ஆர்எம்எஸ் இருக்கிற மாதிரியான சப்வூஃபர் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கலாம், 12 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே ஹெச்எக்ஸ் மேக்னெட்ஸு ஐஜெலியா இதில் JBL 1500 கூட இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கும் பட்சத்தில் பட்ஜெட்டு ப்ராப்ளமாக இருக்குங்கும் பொழுது ரேட்டு கம்மியான சப்வூஃபரை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதில் வந்து நீங்கள் ஒரு 6 பெட்டு போட்டிருக்கீங்க, 6 பெட்டு போட்டு உங்களுக்கு ஆம்பிளிஃபை ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டட் வாட்ஸ்னு போட்டு 4 ஓம்ஸுக்கு 345 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து வாட்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு 50 வாட்ஸ் பார்த்திங்கன்னா 8 ஓம்ஸுக்கு குறைச்சி அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அதுலேருந்து உங்களுக்கு தெரியறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஆர்எம்எஸ் வாட்ஸு. இப்போ ஆர்எம்எஸ் வாட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 வாட்லலாம் 340, அந்த ஒரு அதுலேருந்து ஒரு 50 வாட்ஸ் கம்மியாக 8 ஓம்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அப்போ உங்களுக்கு எந்த சப்வூஃபரில் வந்து ஆர்எம்எஸ் வாட்ஸு 300க்கு மேலே இருக்குது, 350லேருந்து 300லேருந்து 350க்குள்ளே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த மாதிரியான சப்வூஃபர்ஸை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரியான சப்வூஃபர்ஸ்னு யூஸ் பண்ணும் பொழுது புல்ஸ்டோனில் 12 ஒரு 8 ஓம்ஸ் டோயல் காயில் உள்ள அந்த சப்வூஃபரு, JBL 1500, 1300, பயனியரில் TS3003D4 சாரி அந்த மாடல் வராது, அது வந்து ஆர்எம்எஸ் அதிகமாக இருக்கும். TS1212S4ன்றது 500 ஆர்எம்எஸ் இருக்கும், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூயல் வாய்ஸ் காயிலில் பயனியரில் 4 ஓம்ஸ் இருக்கிற ஒரு சப்வூஃபர் இருக்கும், அதில் வந்து சிங்கிள் வாய்ஸ் காயிலில் 4 ஓம்ஸ் இருக்கிற சப்வூஃபரும் இருக்கும். ஒரே மாடல் தான் இருக்கும், அந்த S4D4ன்றது மட்டும் மாறும். அந்த சப்வூஃபர் 400 ஆர்எம்எஸ் இருக்கும். அந்த மாதிரியான சப்வூஃபர்ஸ்லாம் நீங்கள் 6 வெட்டுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எம்எஸ் அதிகமாக இருக்கிற சப்வூஃபர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆர்எம்எஸ் வந்து உங்களுக்கு பவர் ஆம்ப்லேருந்து வரக்கூடிய ஆர்எம்எஸை விட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சப்வூஃபரோட ஆர்எம்எஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது யூஸ் பண்ண வேண்டாம்ங்கிறது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறது. இப்போது இந்த மாதிரி சப்வூஃபர்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரியான வோல்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரு அதெல்லாம் வந்து ஆம்பியர் அதெல்லாம் வந்து செய்கிறவங்க கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க. அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இதில் என்ன யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்றவங்க நம்ம சொன்ன மெத்தட் படி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த போர்டோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது, இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மேல் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வோல்ட்டு, அடுத்து கிரவுண்டு, அடுத்து பாசிட்டிவ் வோல்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு இன்னு ரைட்டு இன்புட்டு, சாரி ஆடியோ இன்புட்டு, அது பக்கத்தில் எடுக்க வேண்டிய கிரவுண்டு. ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரு, ஸ்பீக்கருக்கு எஸ்பின் இருக்கிற இடம் பாசிட்டிவ், கிரவுண்டுன்னு இருக்கிற இடம் நெகட்டிவ். இன்னொரு தடவை சொல்லிடுறேன், இந்த எடுத்துகிட்டால் பார்த்தீங்கன்னா கடைசியில், அதாவது இந்த ஓரத்தில் கடைசியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வோல்ட்டு, அதுக்கு மேலே இருக்கிறது கிரவுண்டு, அதுக்கு மேலே இருக்கிறது பாசிட்டிவ் வோல்ட்டு. இந்த எடுத்துகிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கட்டமாக சாலரிங் வச்சுருப்பாங்க, அதில் வந்து இன்னன் போட்டிருக்க இடத்துல ஆடியோ இன்புட் கொடுக்கணும், கிரவுண்டுன்னு இருக்கிற இடத்துல கிரவுண்டு, அதே மாதிரி ஸ்பீக்கருக்கு கிரவுண்டுன்னு இருக்கிற இடத்துல அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிற சால்டர் வச்சுருக்க இடத்துல கிரவுண்ட் எடுத்துக்கணும், எஸ்பின் போட்டிருக்க இடத்துல சப்வூஃபருக்கான பாசிட்டிவ் எடுத்துக்கணும். இந்த போர்டு நம்மளோட அனுபவத்தில் எத்தனை வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுக்கலாம்னா 24024 5 ஆம்பியர்லேருந்து 24024 8 ஆம்பியர் 10 ஆம்பியர், அப்புறம் 28028 5 ஆம்பியர் 8 ஆம்பியர் 10 ஆம்பியர் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஃபோர் ஃபிட்டாக இருக்கும் பொழுது ஆம்பியர் வந்து இந்த போர்டுக்கு மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டால் குறைஞ்சது 24 வோல்ட்டு 5 ஆம்பியர் பார்த்துங்க. நன்றி நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.